ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் துபாயில் லார்ஜஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து ப்ளாக் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணியிருக்காட்டி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கு வந்து அதே ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பழங்கள், ட்ரை ஃபிஷ் கடை, இதெல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். இந்த மார்க்கெட்லேயே வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி கருவாடுகளுக்குண்டு தனித்தனியாக கடைகள் இருக்குது. இங்கே வந்து நிறைய வெரைட்டியான கருவாடுகள் கிடைக்குது. நம்ம ஊரில் என்னென்ன வகையான கருவாடுகள் கிடைக்குமோ அதெல்லாமே வந்து இங்கே நல்லா சுத்தமாக பேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட ப்ரைஸும் வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான். இதுவே வந்து சில சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்குறதாக இருந்தால் இதை விட கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஸோ நான் இங்கேருந்து சில கருவாடு எல்லாமே வந்து வாங்கிட்டு போனேன். இது வந்து இறால்ட தோல் எல்லாமே நீக்கி க்ளீன் பண்ணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு நல்லா நீட்டாக காய வச்சு பேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்களா இருந்தால் 35 dirham. இது ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எங்களோட ஊர்லேயுமே வந்து கிடைக்கும். அடுத்து இந்த பாட்டிலில் நான் பார்க்குறது எல்லாமே மாசி, அப்புறம் கருவாடு தூள் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதோட கருவாட்டில் நெத்தலி கருவாடு, பாறை மீன் கருவாடு, சூடை மீன் கருவாடு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நான் வந்து நெத்தலி கருவாடு பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயே வந்து நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஒரு சிலது வந்து சமைக்கும் பொழுது லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்கிற நெத்தலி கருவாடு நல்லாயிருக்கும். அதை நான் பார்த்து எடுத்தேன். அது ஒரு பேக் வந்து 5 dirham. அதோட நல்ல கட்டா கருவாடு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. கட்டா கருவாடு ஒரு பேக் வந்து 15 dirham சொல்லி எனக்கு 2 pack 20 dirhamக்கு கொடுத்தாங்க. அதோட இது வந்து மாசி, மாசிலேயே லைட்டாக ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்த மாதிரி இருந்தது. அதோட வந்து முழுசாக இருந்தது. இதை நாங்கள் வீட்டில் கொண்டு போய் தூள் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது வந்து 1 5 dirham. இங்கே வந்து ஒரு சில வகையான கருவாடுகள் மட்டும் சில சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். ஆனால் மாசி வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது வாங்கி வச்சுட்ட மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். அதோட சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும் பொழுது மாசியோட விலையும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதோட வந்து இறால்லையே நாங்கள் கூனி என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன சைஸில் இருக்கக்கூடிய இறால், அதுவும் வந்து காய வச்சு வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து 5 dirhams தான். ஸோ அதில் இருந்தும் நான் ஒரு பேக் எடுத்தேன். இதில் வந்து ஒரு சில கருவாடோட பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும், நிறைய பேர் வந்து எனக்கு தெரியாது. அதனால் நான் வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். இந்த மாதிரி ஒரு கடை மட்டும் இங்கே இல்லை, நிறைய கடைகள் இருக்குது. நாங்கள் அங்கே போய் வந்து வாங்கலாம். இவங்ககிட்ட குறைச்சி கேட்டால் குறைச்சும் விலை கொடுக்குறாங்க. இதில் வந்து மெக்கரல், டூனா, வாளை மீன், மத்தி மீன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. இந்த மாதிரி சின்ன பேக் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு முழு பெரிய மீனாகவே வந்து கருவாடு எடுக்க விரும்புகிறீங்களா இருந்தால் அந்த சைஸ்லேயுமே வந்து இவங்க நிறைய வச்சுருக்கிறாங்க. அதை நான் பிறகு காட்டுறேன். எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்பளம் மாதிரியே வந்து ஷேப்பில் ஒரு பேக்கில் இருந்தது. அது என்னென்னு நான் கேட்கும் பொழுது அது மீன் முட்டையில் செய்ததுன்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. அதுவும் வந்து ஒரு பேக் 5 dirham தான். நான் வந்து இதுவரைக்கும் இது சாப்பிட்டது இல்லை. அதனால் நான் அதிலிருந்து ஒரு பேக் வந்து எடுத்தேன் சாப்பிட்டு பார்க்குறதுக்காக. இதில் இந்த கடைக்கார அண்ணனோட நான் பேசும்பொழுது அவர் சொன்னார், இங்கே வந்து 25 இயர்ஸாக வந்து அவர் இருக்கிறதாக, இந்த மாதிரி தான் இங்கே நிறைய பேர் வந்து நிறைய வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதோட வந்து இவர் மலையாளி, இருந்தாலும் தமிழ் தெரியும். என்னோட வந்து நல்லா பேசினார், விலையும் வந்து நிறைய குறைச்சி கொடுத்தார். அதோட வந்து நான் உங்களுக்கு பெரிய சைஸ் கருவாடு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாமே வந்து பெரிய சைஸில் உள்ள கருவாடுகள். ஸோ இந்த மாதிரி நிறைய கடைகள் வந்து இதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கடையாவது இதில் இருக்கும். அதோட கணவாயில் கூட கருவாடு வச்சுருந்தாங்க. ஆனால் நான் அதில் இருந்து ஒன்றுமே வாங்கலை. என்ன, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, எப்படி இருக்குமோன்ட்டு தெரியாதுன்றதால நான் அதை விட்டுட்டேன். ஸோ எனக்கு தேவையான கருவாடுகள் சிலதை மட்டும் வாங்கினதுக்கப்புறமாக நான் பழங்கள் இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு போகிறேன். இப்போ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் துபாயில் இருக்கிறீங்களா இருந்தால் கருவாடு, மாசி, இந்த மாதிரி பொருட்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து இங்கே செக் பண்ணி பாருங்கள். நல்ல குவாலிட்டியான பொருட்கள் இருக்குது. விலையுமே வந்து நாங்கள் பேரம் பேசி கூட வாங்கி கொள்ளலாம். இங்கே கருவாடு மட்டும் இல்லாமல் சில ஸ்டேஷனரி கடைகள், அப்புறமாக கிளீனிங்குக்குரிய ப்ரூம் ஸ்டிக், மோப், இதெல்லாமே விற்கக்கூடிய சின்ன கடைகள் 2-3 வந்து இருந்தது. அதோட இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் செய்யக்கூடிய வீட்டு உபகரண பொருட்களுக்குண்டும் கடைகள் வந்து இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். மரக்கறிகள், பழங்கள் இருக்கக்கூடிய சந்தைக்கு போகிற வழியிலே வந்து இந்த மாதிரி கிட்ஸுக்காக ப்ளே ஜோன் இருக்குது. ஸோ அதை சாக்ஷி கண்டுட்டு விளையாடுறதுக்காக கேட்டால், ஸோ அதனால் ஒரு 1/2 hour அதுலேயும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமாகத்தான் நாங்கள் மற்ற சைடுக்கு கிளம்பினோம்.
இதுதான் வந்து பழங்கள் கிடைக்கக்கூடிய பகுதி. இதில் பழங்கள் மட்டும் இல்லாமல் மரக்கறி, கீரை, அப்புறமாக இன்டோர் பிளான்ட்ஸ், இதுக்கெல்லாமே வந்து கடைகள் இருக்குது. இதுவுமே வந்து நாங்கள் விலை பேரம் பேசி வாங்கி கொள்ளலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நிறைய வகையான பழங்கள் வச்சுருந்தாங்க. அதுவும் நிறைய நாட்டில் இருந்து வந்த நிறைய விதவிதமான பழங்கள் எல்லாமே வந்து இங்கே இருந்தது. இங்கே கிடைக்கக்கூடிய எல்லா வகையான பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இதெல்லாமே வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் வந்து கிடைக்குது. இருந்தாலும் வந்து இது பார்க்குறதுக்கு நம்ம ஊர் சந்தை மாதிரி இருக்குது. அதோடு வந்து நாங்கள் இங்கே பேரம் பேசியும் வாங்கி கொள்ளலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நான் எனக்கு தேவையான சில மரக்கறிகள், கீரை இதெல்லாமே வந்து வாங்கி கொண்டேன். முக்கியமாக முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒன்று வந்து 4 திரம் தான். ஸோ அதில் இருந்தும் நான் வந்து வாங்கினேன். இந்த பகுதியிலேயுமே வந்து நிறைய மரக்கறி கடைகள், பழக்கடைகள் வந்து இருக்குது. ஒவ்வொரு கடைகளையும் வந்து ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்கள் தான் வந்து வச்சுருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு விளங்கும். இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்காத சில காய்கறிகளும் கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து பலாக்காய். பலாக்காய் வந்து நாங்கள் கறிக்கு யூஸ் பண்ணுறது நல்ல காயாக இருக்கும். அது வந்து இங்கே நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணியே கொடுக்குறாங்க. அது வந்து நான் இங்கே பார்த்த வரைக்கும் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கிறது இல்லை. அதோட வந்து செவ்வாழைப்பழம் இதெல்லாம் வந்து ஈஸியாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து கிடைக்காது. ஒரு சில பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும், அதுவும் வந்து சில டைம்ஸில் இருக்காது. இங்கே வந்து நிறைய செவ்வாழைப்பழம், ஊர் பப்பாசி பழம் இதெல்லாமே வந்து இருக்கிறத நான் பார்த்தேன். முக்கியமாக வந்து அன்னாசி பழம் எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே நல்ல ஒரு கலரோட ஸ்மெல்லோடு இருந்தது. ஆனால் சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்கும் பொழுது வேறு நாட்டு அன்னாசி பழங்கள் அவ்வளவு சுவையானதாக இருக்கிறது இல்லை. நம்ம ஊரில் இருந்து வந்தால் மட்டும் நல்லா இருக்கும். அதோட வந்து இங்கே நிறைய சீசனல் ஃப்ரூட்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மங்குஸ்தான், அப்புறமாக ரம்புட்டான் இதெல்லாமே எனக்கு பிடிச்சது. அது வந்து கிட்டத்தட்ட சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கிற விலை தான் வந்து இங்கே இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள் இதெல்லாமே வந்து பார்த்துட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கிற வழியிலே வந்து தேன், நாட்டுக்கோழி முட்டை, கிவி கோழி முட்டை இதெல்லாமே இருந்தது. ஸோ அந்த செக்ஷனுக்கும் போய் பார்க்கலாமண்டு நான் போயிருந்தேன். இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து பிக்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டில்ஸில் ஒவ்வொரு வெரைட்டி வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க. அதோட நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி இதில் வச்சுருந்தாங்க. சரி, இது எப்படி இருக்கும், உண்மையாகவே இது நாட்டுக்கோழி முட்டை தானான்னு சொல்லி வாங்கி பார்க்கலாமண்டு நானும் வந்து வாங்கினேன். இதில் வந்து 4 முட்டை வந்து 5 திரம். இங்க ரெட்டை கரு இருக்கக்கூடிய முட்டையும் கிடைக்குது. அது வந்து நாட்டுக்கோழி முட்டையோட அதே சேம் பிரைஸ் தான். அதோட ஆஸ்ட்ரிச் எக் எல்லாமே வச்சிருந்தாங்க. நான் இதுவரைக்கும் அதை பார்த்தது இல்லை. ஸோ கையில வாங்கி பார்த்துட்டு இருந்தேன். நல்ல ஹெவியாக இருந்தது. ஒரு ஆஸ்ட்ரிச் முட்டையோட விலை வந்து 100 திரம்ஸ். அதோட வந்து இந்த மாதிரி நிறைய தேனும் பாட்டில்ஸில் போட்டு வச்சுக்கிறாங்க. அது வந்து நான் வாங்கலை. அதோட வந்து காயை வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த எலுமிச்சம் பழம் இதெல்லாமும் வந்து இங்கே கிடைக்குது. அதோட நிறைய ஸ்பைசஸும் வச்சுருக்கிறாங்க. சுத்தமான நெய் அதெல்லாமே வந்து இங்கே இருக்குது. அதோட வந்து இந்த மாதிரி குயில் எக்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்குது. ஒரு ட்ரே வந்து அப்படியே 8 திரம். இங்கே வந்து மீன் சந்தையாகட்டும், மரக்கறி சந்தையாகட்டும் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் வச்சு எல்லா நேரமும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக வந்து எப்போவுமே இருக்கும். எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நான் வாங்கியாச்சு. வாங்கிட்டு போகிற வழியிலே இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய கடைகள் இருக்குது. அதில் வந்து க்ளோத்ஸுமே வந்து விற்கிறதுக்காக வச்சுருக்கிறாங்க. அதுவும் வந்து நல்ல சீப்பாக தான் இருக்குது. அதோட வந்து ஹோம் டெக்கரேஷனுக்கான சில பொருட்கள், கிளேயில் செய்த சில பொருட்கள் இதெல்லாமே வந்து அங்கே கிடைக்குது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இங்கே மீட் மார்க்கெட்டுமே வந்து இருக்குது. ஆனால் எனக்கு போகிறதுக்கு அன்றைக்கு டைம் இருக்காததால் அங்கே போக முடியலை. நான் இன்னொரு டைம் வந்து அதை உங்களுக்கு வீடியோ பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட நான் நிறைய லைஃப் ஸ்டைல் ப்ளாக்ஸ் போட்டிருக்கிறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள்.